வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பிரஸ் பண்ணுங்க இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு இயல்பு வாழ்க்கை திரும்பிவிடும் என்று பெரும்பாலான மக்கள் எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் பல்வேறு மாநிலங்களில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் ஊர் திரும்பி விடலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதாகவும் பாதியிலேயே தேர்வுகள் ஒத்திப்போடப்பட்ட மாணவர்கள் தங்கள் தேர்வுகளை முடிப்பதற்காக பதட்டத்தோடு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மே ஜூன் மாதங்களில்தான் கொரோனா தொற்று பெருமளவில் இந்தியாவில் இருக்கும் என்று பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு இயல்பு வாழ்க்கை முழுவதும் திரும்புமா அல்லது மேலும் இந்த தடை நீட்டிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பற்றி விரிவாக விவாதித்து மக்களுக்கு நம்பிக்கையொட்டும் வகையிலானதொரு செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு பதினாறு லட்சம் டெஸ்டிங் உபகரணங்களும் ஐம்பதாயிரம் வெண்டிலேட்டர்களும் இருபத்தி ஏழு லட்சம் என் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்களும் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதே வெண்டிலேட்டர்கள் மற்றும் முகக்கவசங்களின் பற்றாக்குறை ஆங்காங்கே வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் வெண்டிலேட்டர்களை வெளிநாடுகளில் இருந்து தெரிவிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற செய்திகள் வந்தாலும் அவை எப்போது கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவான தகவல் எதுவும் இல்லை என்றும் சமூக பரவல் என்ற மூன்றாவது கட்டத்தை இந்த தொற்று எட்டுமை எட்டுமே ஆனால் அதை சமாளிப்பதற்கு எவ்வித தயாரிப்பும் இல்லாத நிலையிலேயே மத்திய அரசும் மாநில அரசுகள் இருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே நமக்கு தேவைப்படும் முகக்கவசங்கள் சோதனை கருவிகள் வெண்டிலேட்டர்கள் மருத்துவமனை படுக்கைகள் எவ்வளவு தற்போது தயார் நிலையில் இருக்கும் எண்ணிக்கை எத்தனை இதற்காக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார் தடைகாலம் நீட்டிக்கப்படுமானால் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதை சமாளிப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பகுதிகளில் விவசாய பணிகளை துவக்கவும் உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடு முழுவதும் தங்கு தடையின்றி மளிகைப் பொருட்கள் கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதேபோல தேர்வுகள் குறித்து மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு உடனடியாக பொது போக்குவரத்து துவக்கப்படுமா பேருந்துகள் இயக்கப்படுமா என்பது மக்களிடையே எழுந்துள்ள கேள்வி என்றும் எனவே அதை பற்றியும் நாளைய கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த முறை திடுது பென்று இருபத்தி ஒன்று நாட்கள் முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டதால்தான் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதுபோல இல்லாமல் படிப்படியாக அறிவித்து மக்களை தயார்படுத்தி மக்களுக்கு முழுமையான ஒத்துழைப்போடு எந்தவொரு திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் பிரதமரே இப்போது அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துகின்ற நிலையில் தமிழக முதலமைச்சரும் உடனடியாக இங்கே அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்